இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து சப்ஃபைலம் வெர்டிப்ரேட்டா, ஃபைலம் கார்டேட்டா, கிங்டம் அனிமேலியே. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கார்டேட்டாவில் யூரோகார்டேட், ஹெமிகார்டேட்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெர்டிப்ரேட்டா. ஸோ வெர்டிப்ரஸ்னு லத்தீனில் என்னென்ன அர்த்தம்னா பேக் போன். ஸோ வெர்டிப்ரேட்டாக்கு இன்னொரு பேருன்னா ஹையர் கார்டேட்ஸ். ஏன்னா இவங்க எம்ப்ரியானிக் ஸ்டேஜில், அதை கருவாக இருக்கும்போது தான் நோட்டோகார்ட் இவங்க கிட்ட இருக்குது. அப்புறமா வளர வளர அடல்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது இந்த நோட்டோகார்டுக்கு பதிலாக வெர்டிப்ரல் காலம் இல்லை கார்டிலேஜினஸ் பேக்போன் டெவலப் ஆகிடுது. ஓகேவா? இதனால தான் ஆல் வெர்டிப்ரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ். ஆனால் எல்லா கார்டேட்ஸும் வெர்டிப்ரேட்ஸ் ஆக முடியாது. ஏன்னா வெர்டிப்ரேட்ஸ்க்கு பேக் போன் இருக்குது. கார்டேட்ஸ் அதனால் கார்டேட்ஸோட கேரக்டர்ஸ் வந்து வெர்டிப்ரேட்ஸில் இருக்குது. அதனால் ஆல் வெர்டிப்ரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிப்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை பார்க்கலாம். ஃபைலம் கார்டேட்டா கீழே சப்ஃபைலம் வெர்டிப்ரேட்டாவில் இத்தனை கிளாஸஸ் இருக்குது. ஸோ இந்த வெர்டிப்ரேட்டாக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பேர் ஆஃப் அப்பண்டேஜஸ் இருக்குது, கால்கள் இருக்குது, லிம்ஸ் ஆர் ஃபின்ஸாக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ வெர்டிப்ரேட்டா பொசஸஸ் பேர்ட் அப்பண்டேஜஸ் சச் ஆஸ் ஃபின்ஸ் ஆர் லிம்ஸ். ஸோ வெர்டிப்ரேட் கிட்ட அப்பண்டேஜஸ் இருக்குது, அது வந்து ஃபின்ஸ் இல்லை லிம்ஸ் கால்கள் அப்படின்னு. ஸ்கின் இஸ் கவர்ட் பை ப்ரொடக்டிவ் ஸ்கெலட்டன் கம்ப்ரைசிங் ஆஃப் ஸ்கேல்ஸ், ஃபெதர்ஸ், ஹேர்ஸ், கிளாஸ், நெயில்ஸ். ஸோ ஸ்கின்னு வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கெலட்டன்ஸ் இருக்குது, ஸ்கேல்ஸ் அதாவது ஸ்கேல்ஸ் இருக்குது, ஃபெதர்ஸ் இருக்குது, ஹேர்ஸ் இருக்குது, கிளாஸ் இருக்குது, நெயில்ஸ். ஸ்கேல்ஸ் எதில் இருக்கும்? மீனுக்கு மேலே ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா. நம்ம இது பண்ணால் கூட சுரண்டா கூட வரும். அண்ட் ஃபெதர்ஸ் வந்து பேர்ட்ஸில் இருக்குது, ஹேர்ஸ் வந்து மேமல்ஸில் இருக்குது, ராபிட்ஸ் அது மாதிரி இருக்கிறதுக்கு. கிளாஸ் நெயிலுக்கு நம்மளுக்கு நெயில் இருக்குது, ஆனால் பெரிய பெரிய இது வாட் இஸ் த டைகர் இதுக்கெல்லாம் வந்து கிளாஸ் இருக்கும், அதாவது பூனை இது மாதிரி இருக்கிறதுக்கு கிளாஸ் இருக்குது. அப்புறமா நெயில்ஸ் இருக்குது. ஸோ ரெஸ்பிரேஷன் வந்து ஏரோபிக். ஏன்னா ஆக்சிஜன் இருந்தால் மட்டுமே உயிர் வாழ முடியும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனாக என்னது? ஆக்சிஜன் இஸ் மஸ்ட் ஃபார் ரெஸ்பிரேஷன். அது எப்படி நடக்குது? என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்குது ரெஸ்பிரேட்டரி ஆர்கனல்ஸ்? மீனில் தட் இஸ் ஃபிஷில் வந்து கில்ஸ், ஸ்கின் வந்து ஆம்ஃபிபியன்ஸில் நடக்குது. பக்கோ பேரங்கியல் கேவிட்டி அப்படி பக்கல் கேவிட்டி ரெஸ்பிரேஷனும் இருக்குது, அதுவும் வந்து ஆம்ஃபிபியன்ஸ் அந்த மாதிரி இதில் நடக்குது. அண்ட் லங்ஸ் இது எல்லாமே ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், இதன் மூலமாக தான் ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஸோ வெர்டிப்ரேட்டாவில் ஹார்ட் இருக்குது, மசில், ஹார்ட் மசில் இருக்குது. அது வந்து 2 chamber, 3 chamber or 4 chambers இருக்குது. ஸோ கிட்னியும் இருக்குது. கிட்னி எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல் ஃப்ரம் த பாடி. அப்புறமா ஆஸ்மோ ரெகுலேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. ஸோ பாடியில் இருக்கிற ஆஸ்மோ ரெகுலேஷன்னா நம்மளை பாடியில் எவ்வளோ வாட்டர் தேவையில்லாத வாட்டரை வெளியில் அனுப்புறது, அதே மாதிரி இந்த சால்ட் ஐட்டம்ஸ் அது எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி அனுப்புறது யார்? கிட்னி. ஸோ இந்த சப்ஃபைலம் வெர்டிப்ரேட்டா இன்னும் 2 divisions பிரியுது, அக்னாத்தா, அனாத்தோஸ்டமேட்டா. அக்னாத்தான்றது ஜாலெஸ் ஃபிஷ்ஷஸ், இவங்க கிட்ட ஜாஸ் இருக்காது. அக்வாட்டிக் வெர்டிப்ரேட் கிட்ட இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் இருக்கும், ஆனால் பேட் அப்பண்டேஜஸ் இருக்காது. அப்புறமா நோட்டோகார்ட் வந்து அவங்களோட லைஃப் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது என்ன சொன்ன வெர்டிப்ரேட்ஸில் நோட்டோகார்ட் வந்து எம்ப்ரியானிக் டைமில் தான் இருக்கும், அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் ஆகிடும் பேக் போன். ஆனால் இதில் நோட்டோகார்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் லாம்ப்ரே. ஸோ இது வந்து அக்னாத்தாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதில் வந்து ஜாஸ் இல்லை. ஸோ ஜாஸ் இல்லை, ஆனால் டைரெக்டாக என்னவா போயிடுச்சு? பக்கல் ஃபனல் பக்கல் சிறுசைன்னு போயிடுச்சு. அண்ட் இதில் நோட்டோகார்ட் ஃபுல் பாடி ஃபுல்லாக நோட்டோகார்ட் இருக்குது லைஃப் அவங்க லைஃப் டைமில். அண்டு பேட் அப்பண்டேஜஸ் இந்த இடத்துல அப்பண்டேஜஸ் இருந்திருக்கணும் மீனாக இருந்ததுன்னா, அது இங்கே இல்லை. ஸோ அப்புறமா டெய்ல் இருக்குது, தட் இஸ் டெய்ல் அண்ட் காடல் ஃபின் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நாத்தோஸ்டொமேட்டா. நாத்தோஸ்டொமேட்டா வந்து ஜாட் வெர்டிப்ரேட்ஸ், இவங்களுக்கு ஜாஸ் இருக்கும் ப்ளஸ் பேட் அப்பண்டேஜஸும் இருக்கும். ஸோ நோட்டோகார்ட் வந்து ஒன்று பாதியில் ரீப்ளேஸ் ஆகிருக்கும் இல்லை ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் ஆகிட்ருக்கும். எது வந்து ரீப்ளேஸ் பண்ணுது? வெர்டிப்ரல் காலம். ஸோ நோட்டோகார்ட் வந்து பார்ட்லி
ஆர் ஃபுல்லி ரீப்ளேஸ்ட் பை த வெர்டிப்ரல் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னாத்தால் ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது, சைக்ளோஸ்டோமேட்டா. அண்ட் நாத்தோஸ்டோமேட்டாவில் ஜி சைலண்ட் அங்கே. நாத்தோஸ்டோமேட்டாவில் ஜார்டு ஃபிஷ்ஷஸ், அதாவது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஸ்பீஷியஸ் அண்ட் டெட்ராபோட்ஸ். ஸோ ஜார்டு ஃபிஷ்ஷஸை ஸ்பீஷீஸ்னு இதுலேயும், டெட்ராபோட்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது டெட்ராபோட்ஸ்னால் நாலு கால் இருக்கிறது, நாலு இல்லை ஃபோர் லென்ஸ் இருக்கிறது. ஃபோர்னா FOUR, நாலு. ஆம்ஃபிபியா, ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ், இன்னொன்று கால்கள் இருக்கிறது அப்படியும் சொல்லலாம். ஸோ சூப்பர் கிளாஸ் ஸ்பைசியஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷஸும் இதில் இருக்கும், எல்லாமே அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ். அக்வாட்டிக்னால் தண்ணியில் தான் இருக்கும், பேர்டு ஃபின்ஸ் இருக்கும் ஸ்விம்மிங்காக. பேர்டு ஃபின்ஸ் எதுக்காக, இங்கே வந்து லிம்ஸ் கிடையாது, ஃபின்ஸ் தான். எதுக்காக, ஸ்விம் பண்ணுறதுக்காக, தண்ணியில் நீந்துறதுக்காகவும். கில் ரெஸ்பிரேஷன் தான் இருக்கும், கில்ஸ் மூலமாக தான் ரெஸ்பயர் பண்ணுவாங்க ஃபிஷ்ஷர்ஸ். ஸோ இந்த ஸ்பீஷீஸில், தட் இஸ் ஸ்பீசீஸை திரும்பியும் ரெண்டு வகைப்படுத்துகிறாங்க, கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸ், போனி ஃபிஷ்ஷர்ஸ். கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸ் வந்து கான்ட்ரியோசைட்ஸ் அண்ட் போனி ஃபிஷ்ஷஸ் வந்து ஆஸ்டியோசைட்ஸ். ஸோ போன்ஸ்னாவே ஆஸ்டியோ, ஆத்தோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால ஆஸ்டியோசைட்ஸ், ஆஸ்டிசைட்ஸ் அண்ட் கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸ் வந்து கான்ட்ரியோசைட்ஸ். ஸோ இதுதான் இப்போ நம்ம இந்த பிக்சர் வந்து இந்த நாத்தோ ஸ்டொமேட்டாவுக்கு எக்ஸாம்பிள், ஓகேவா. அண்ட் இங்கே நீங்கள் வந்து பரிமாணத்தை பார்க்கலாம் இந்த இதில். ஸோ இங்கே வந்து கான்ட்ரியோசைட்ஸ் இருக்குது, ஆஸ்டியோசைட்ஸ் இருக்குது அண்ட் லோப் ஃபின்ஸ் இருக்குது, லோப் ஃபின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டெட்ராபாட்ஸும் இருக்குது, டெட்ராபாட்ஸும் இருக்குது. இது ஒரு வகையான ஆன்சிஸ்ட்ரல் எவல்யூஷன், அதாவது அந்த ரேஞ்சஸ் உங்கள் ட்ரீ மாதிரி போட்டு காட்டியிருக்காங்க, ஓகேவா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இதோட இங்கிலீஷ் வெர்ஷனை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.